Hello friends, welcome to Johra's Kitchen. Iniki Johra's Kitchen la idhu varaikku na try pannada adhu na saapirken but na samaikkada oru recipe na paaka porom. Lobster ennoda favorite idhu. Na saapirken but vandu samachadilla. So idhu first trial. Let's see how it comes. So first step pa lobster vandu clean pannidalam. இது பாக்கிறதுக்கு கொஞ்சம் கிராப் மாதிரி கொஞ்சம் பிரான் மாதிரி இருக்கும் ஆனா டேஸ்ட் உள்ள ஃப்ளஷ் பாத்தீங்கன்னா இது பிரான் மாதிரி இருக்கும் பிரானோட ஃப்ளஷ் இப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டா டெண்டரா இருக்கும் தனியா மண்டை தனியா அந்த வால் தனியா எடுத்துட்டாங்க இதுதான் நமக்கு இதுதான் நம்ம சமைக்க போறோம் இது வந்து இப்படி ஸ்லிப் பண்ணி இப்படி ஓபன் பண்ணப் போறோம் ஒரு பட்டர்ஃப்ளை மாடல் மாதிரி கத்திரிக்கோல் வச்சு உள்ள விட்டு கட் பண்றோம் கொஞ்சம் மடக்கிடுங்க மடக்கிட்ட அப்புறமா கட் பண்ணுங்க நம்ம ப்ரான்ல எல்லாம் எடுப்போம் இல்லையா அந்த குடல்ல அது வந்து டிவைன் பண்ணிடுங்க சூப்பரா ஃப்ளஷே வெளில எடுத்தாச்சு இதே மாதிரி மத்த லாப்ஸ்டருக்கு செஞ்சுட்டு மொத்தமா காமிக்கிறேன் லாப்ஸ்டர் வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணியாச்சு 1 கேஜ் லாப்ஸ்டர் இது சோ இதுக்கு அப்புறமா எப்படி மேரினேட் பண்ணி எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் ஒரு போல்ல கார்லிக் நல்லா துருவி வச்சிருக்கேன் கார்லிக் அதை சேர்த்துக்கோங்க அப்புறம் 4 பச்சை மிளகாய் குட்டி குட்டி பச்சை மிளகாய் தான் அதுவும் சேர்த்துக்கோங்க அப்புறம் பெப்பர் சால்ட் கொரியாண்டர் நீங்கள் இதுக்கு வந்து பட்டர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறேன் ஆலிவ் ஆயில் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுக்குன்னா சேர்த்துக்கோங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக இதில் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்குவோம் இப்போ இந்த லாப்ஸ்டரில் நம்ம மசாலா போட்டு மேரினேட் பண்ணிடலாம் ஓகே இப்போ உள்ள சாருமான்றதுன்னு டவுட்டாக இருந்துச்சு அதனால் லேசாக ஃபோக்கு வச்சு பிக் பண்ணிக்கோங்க இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா அதில் சோக் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம கிரில் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இங்கே நான் ஒரு கிரில் பேன் வச்சுருக்கேன் நீங்கள் இது வந்து அவனில் கூட கிரில் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியும்னு சொல்லி நான் கிரில் பண்ணே எடுத்துட்டேன் நான் லேசாக ஆலிவ் ஆயில் போட்டு எல்லா இடமும் தடவிக்க போகிறேன் நீங்கள் பட்டர் நான் கீ கோகனட் ஆயில் உங்களோட ஃபேவரட்டான ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்க லாப்ஸ்டர் உள்ளே போட்டுடலாம் நல்லா குக் ஆகட்டும் ஒரு சைடு திருப்பி போடும்போது நான் காமிக்கிறேன் ஒரு சைடு நல்லா குக் ஆகிருக்கும் இப்போ ஸ்லோவாக அதை திருப்பி போடலாம் கலர் மாதிரி ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள் வா கலரே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது இந்த மேரினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சைடு நல்லா குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு நான் திருப்பி போட்டு சைட்லேயும் வேக வச்சேன் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நான் எடுத்து வச்சிட்டேன் ஓகே சூப்பராக ஒரு லாப்ஸ்டர் கிரில்டு லாப்ஸ்டர் ரெடி ஆயிடுச்சு அந்த
நம்ம போட்டு அந்த மசாலாவே செம்மையாக இருக்குது, வாசனையாக இருக்குது. அந்த கிச்சனே வந்து அந்த அரோமா வந்து ஃபுல்லாகி அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு லாப்ஸ்டர் கிடைக்கல அப்படின்னாக்கா ப்ரான்ல ஃபிஷ்ல இந்த சாஸை வந்து மசாலாவை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் என்கிட்ட லெட்யூஸ் இருந்துச்சு, அதில் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.